ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோடய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறேன் இல்லைங்களா நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு கொட்டையில் இருக்கிற அந்த பருப்பு மட்டும் எடுத்து நிழலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும் இப்போ அந்த நல்ல சீசன் இந்த சமயத்தில் நீங்கள் அதை நல்லா சேகரித்து அந்த கட்டை எடுத்து நல்லா நிழல்ல காய வச்சு அந்த பருப்பு நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் மிக்சியிலே பவுடர் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது இதில் வந்து தன்மை அதிகமாக இருக்கும் இந்த வயிற்றுப்புண்ணு அல்சரால் பாதிக்கிறவங்க அதே போல் நம்ம உடம்புல சுகர் வந்துட்டு மற்ற பாகங்களும் ஆரம்பிக்கும் இந்த பொடி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடலில் மற்ற பாகங்களையும் பாதுகாக்கும் அப்படி ஒரு அற்புதம் நிறைந்தது என்ன இந்த கொட்டையோட என்ன கொட்டை அப்படின்னு பார்க்கும்பொழுது மாம்பழம் இருக்குது இல்லைங்களா மாம்பழமாக இருந்தாலும் சரி மாங் காயாக இருந்தாலும் சரி அந்த கொட்டையை வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதுக்குள்ளார பருப்பு இருக்குங்க அந்த பருப்பை எடுத்து நீங்கள் நிழலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நிழலில் காய வச்சுக்கோங்க காய வச்சு அந்த பவுடர் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நான் சொல்லுவது போல இதே போல நீங்க தொடர்ந்து காலையில வெறும் வயிற்ல குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஓகே மேலும் இது போல நல்ல ஒரு சக்கர பதிவில் சந்திக்கலாம்